அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் வெங்காய சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 7-8 பூண்டு பருக்களை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது நம்ம ரொம்ப நேரம் வதக்காமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிடலாம். பொட்டுக்கடலை சேர்த்து தான் எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி பண்ணுவோம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து தேங்காய் சட்னி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக இந்த சட்னியை பண்ணி முடிச்சிடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கிடலாம். சட்னி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த சட்னியை பண்ணி கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கின அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகும் உளுந்தும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் தேங்காய் வெங்காய சட்னி ரொம்ப சீக்கிரமாக தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உதயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.